குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல்மங்கை உரைமார்பா നികരിൽ പുഴായ് ഉലകം ഉടയായ് എന്നയാൾവാനേ നികരലമര മുനിക്കണങ്ങൾ വരുമ്പും തിരുവെങ്കടത്താനേ പുലൊന്നില്ലാ വടിയേൻ ഉന്നടി കീഴമർന്ന് പുന്തേനേ അഖില ഭുവന ജന്മസ്തേമ ഭംഗാദിലീലേ വിനത വിവിധ ഭൂത പുരാതരക്ഷൈ കതീക്ഷേ ശ്രുതി ശിരസി വിദീപ്തേ ബ്രഹ്മണി ശ്രീനിവാസേ பவத்து மம பரஸ்மின் ஷே பக்தி ரூபா ஸ்ரீ விஷ்ணு சஹசரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய அற்புதமான பெருமைகளை விளக்கி வருகின்றபடியினாலே அவற்றுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் மிக அற்புதமான வியாக்கியானங்களை அருள் செய்திருக்கிறார்கள் அதில் நானூற்று இருபத்தி ஏழாவது திருநாமம் விஸ்தாரகா என்பது விஸ்தாரகா என்னால் மிக மிக விரிவானவர் என்பதுதான் பொருள் சொல்ல வேண்டும் நன்றாக விரிந்து பறந்திருப்பதை விஸ்தாரம் என்று சொல்லுகிறோம் ஆக மிகவும் விரிவானவர் பறந்திருப்பவர் என்கிற அர்த்தத்திலே விஸ்தாரகா என்று கொள்ள வேண்டும் அதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதர் அத்வைத சித்தாந்தத்திற்கு சேர அர்த்தம் சொல்லுகிற பொழுது விஸ்தீர்யந்தே சமஸ்தானி ஜகத்து அஸ்மின் நிதி விஸ்தாரா என்று சொல்கிற ஜகத்திய ஜெகந்தி அஸ்மின் அதாவது விஸ்தீர்யத்தே சமஸ்தானி ஜகந்தி உலகனை உலகங்கள் அனைத்தும் தம்மை ஆதாரமாக கொண்டு அப்படி விரிவடையும்படி இருப்பவர் அதாவது பிரம்மந்தான் உலகமாகத் தெரிகிறது என்கிறபடினாலே அவர் என்ன சொல்கிறார் என்னால் உலகனைத்தும் அப்படியே தம்மை ஆதாரமாக கொண்டு அப்படி நன்றாக விரிவடைகின்றன அதனால் பகவானுக்கு விஸ்தாரஹா என்று பெயர் என்று அப்படி அர்த்தத்தை காட்டினார் விஸ்தாரஹா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது இது கல்கி அவதாரத்தை பற்றின அவதாரம் என்று ஏற்கனவே சில திருநாமங்களை காட்டிக்கொண்டு வருகிறார் அல்லவா உக்ரஹா என்கிற திருநாமம் தொடங்கி உக்ரஹா சம்மத்தரஹா தக்ஷஹா என்றெல்லாம் சொல்லி கொண்டு வருகிற அத்தனை திருநாமங்களும் கல்கி அவதாரத்தை பற்றினது அப்போ இங்கே விஸ்தாரா என்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்னால் கலிப்பிரபல சம்ஹாரேனா அந்த கலியை மிகவும் ப பலமுள்ளவனான கலியை அழித்து கிருத்தம் பிரவர்த்தையத்தகா மறுபடியும் யுகத்தை உண்டாக்குகிறானா அதாவது யுகங்கள் நான்கு கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று நான்கு இந்த நான்கு காலங்களை பற்றி புராணங்களிலே தெரிவிக்கிற பொழுது என்ன சொல்கிறதுனா கிறத்தயுகத்திலே தர்மங்கள் எல்லாம் நன்றாக நிலைத்து நிற்குமா அவ்வளவு கிருதயுகத்தில் இருக்கக்கூடிய தர்மம் போலே நாம் தர்மத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது சொல்லுகிற பொழுது புராணமே என்ன சொல்கிறதுனா கிருதயுகத்தில் நான்கு கால்களிலே நிற்கமா தர்மம் அடுத்தபடி திரேதா யுகத்திலே சிறிது குறைகிறது தர்மம் அது இரண்டு கால்களிலே மூன்று கால்களிலே நிற்கறதான் அடுத்தபடி துவாபர யுகத்திலே இன்னும் கொஞ்சம் தர்மம் குறைகிறது அப்போ அது இரண்டு கால்களிலே நிற்கிறது கலியுகத்தில் என்ன ஆறுதுன்னா நாலு காலமே ஒடிந்து போயிருக்கிறது தர்மத்துக்குன்று அப்படின்னா நடத்த தர்மமே இல்லாத காலம்தான் இந்த கலிகாலம் என்று நமக்கு கிடைக்கிறது அல்லவா ஆகினால என்ன சொல்கிறார் கலி பிரபல சம்ஹாரேன கலியை அழித்து கிருத்தம் பிரவர்த்தயதா மறுபடியும் கிருத்தயுகத்தை உண்டாக்குகிறான் ஒரு நான்கு யுகங்கள் முடிந்தால் மறுபடியும் முதலில் இருந்து தொடங்கி கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று வரும் அதனால கிருத்தம் பிரவர்த்தையதா என்று அஸ்மாத் வேதமரியாதா பிரதத்தை பிரதத்தை அதனால என்ன ஆகிறது வேத கட்டளைகள் இல்லையோ அவர்களெல்லாம் நன்றாக அப்படி நிலைநாட்டப்படுகின்றன கலி அந்த கல்கி புருஷனாலே கல்கி அவதாரத்தாலே என்கிறபடியினாலே சகா விஸ்தாரா நன்றாக வேத கட்டளையை விஸ்தரிப்பவர் என்று கல்கி அவதாரத்துக்கு உண்டான ஒரு திருநாமமாக இதை சொன்னார் அடுத்தபடியாக சத்யசந்த தீர்த்தர் ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டினாரோ அதையே சொல்லுகிறார் விஸ்தீர்யந்தே லோக்காக அனேன உலகங்கள் உலகங்களெல்லாம் இவனிடத்திலிருந்து விறுவிடுகின்றன ஆயினாலே இவனுக்கு விஸ்தாரகா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அடுத்தது நானூற்றி இருபத்தி எட்டாவது திருநாமம் ஸ்தாவரஸ்தானுஹு என்பது ஸ்தாவரஸ்தானுஹு என்கிறது ஆதிசங்கர பகவத்பாதரம் பராசர பட்டரும் ஒரே திருநாமமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள் சத்யசந்த தீர்த்தர் மட்டும் ஸ்தாவரஹா என்கிறது ஒரு திருநாமம் ஸ்தானுஹு என்கிறது ஒரு திருநாமம் என்று இரண்டு திருநாமங்களாக கொள்ளுகிறார் மற்ற இருவரும் ஒரே திருநாமமாக கொள்ளுகிறார்கள் வியாக்கியானத்தை பார்ப்போம் முதலிலே ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்தாவரஸ்தானுஹு என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறான்னா ஸ்திதிசீலகா ஸ்தாவரஹா அதாவது ஸ்திதிசீலகா என்னாலன்னா நன்றாக நிலைத்திருப்பவர் நிலை பெற்றிருப்பவர் அதனால் இவருக்கு ஸ்தாவரஹா என்பது பெயர் என்று ஒன்று சொன்னார் அப்புறம் ஸ்திதிசீலானி பிரித்திவியாதீனி திஷ்டந்தி அஸ்மின் இது ஸ்தானுஹூ நன்றாக நிலைத்திருக்கக்கூடியதான பூமி முதலானவைகளும் கூட நிலைநிற்பவை நிலைநிற்பது யாராலே என்று கேட்டால் தான் அதனால் இவனுக்கு ஸ்தானுஹூ என்று பெயர் அப்போது அதாவது தான் நிலைத்திருக்கிறபடியினாலே ஸ்தாவரகா மற்றவற்றையும் நிலைத்திருக்கும்படி செய்கிறபடியினாலே ஸ்தானு ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்தாவரஹா ஸ்தானு என்கிற ரெண்டு சப்தத்திற்கும் அர்த்தம் ஒன்றுதான் ஆனால் அதை சேர்த்து பார்க்கிற பொழுதும் வெவ்வேறு பொருளை நாம் கொள்ளலாம் எப்படின்னா தாம் நிலை பெற்றிருக்கிறபடியினாலே பரமாத்மா பரபிரம்மம் ஸ்தாவரஹா பூமி முதலான எல்லா வத்துக்களையும் நிலை பெறும்படி செய்கிறபடியினாலே ஸ்தானு என்று சொல்லிவிட்டு ஆதிசங்கர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் அசௌ ஸ்தானுஷ்ச என்று இவன் ஸ்தாவரமாயும் ஸ்தானுமாயும் இருப்பவன் என்று இதை ஒரே திருநாமமாக வியாக்கியானம் பண்ணினார் ஆதிசங்கர பகவத் பாத இதே அர்த்தத்தை தான் ஏற வேறு விதமாக சற்று வேறு சொற்களாலே காட்டுகிறார் பராசர பட்டர் ஏவம் தர்ம தர்மஸ்தாவரீ கிருத்தே என்று சொன்னார் ஏவம் தர்மே ஸ்தாவரீகிருத்தே இப்படியாக தர்மமானது நிலை நிறுத்தப்பட்ட பின்பு என்ன பண்ணுகிறான் சேமே ஸ்தாசியதி இது ஸ்தாவரஸ்தானுஹும் அதாவது தர்மத்தை நன்றாக நிலைநாட்டி விட்ட பிற்பாடு கல்கி பகவான் என்ன பண்ணுறானா நன்றாக அப்படி ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறானா சேயணித்துக் கொள்ளுகிறான் என்று கூட சொல்லலாம் ஆஹா இதுலேருந்து என்ன தெரிகிறது ஸ்தாவரஸ்தானுகோ என்னால் தர்மத்தை நிலைநாட்டின பிற்பாடு தான் ஓய்வாக இருப்பவர் கலியை அடக்கி அல்லது கலியை அழித்து தர்மத்தை நிலநாட்டின பிற்பாடு தாம் ஓய்வாக இருப்பவர் அதனால் அவருக்கு ஸ்தாவரஸ்தானு என்று திருநாமம் என்று அப்படி காட்டினார் பராசர பட்டர் அடுத்தபடியாக சத்யசந்த தீர்த்தர் இந்த ஸ்தாவரஸ்தானு என்பதை இரண்டு திருநாமங்களாக கொள்ளுகிறார் ஸ்தாவரஹா என்கிறது ஒரு திருநா திருநாமம் ஸ்தானு என்கிறது ஒரு திருநாமம் என்று சொன்னார் ஸ்தாவரஹா என்னால் என்னன்னா ஸ்தாஹா சத்யலோகாதிஷு ஸ்திதாக தேவாகா ஸ்தா அவராக என்ன இப்படி அர்த்தம் பண்ணின்ற ஸ்தாவரஹான்றதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுகிறான்னா சத்யலோகம் முதலான இடத்துல இருக்கக்கூடிய பிரம்மாஜிகள் இருக்காள் பிரம்மா முதலானவர்கள் அவர்களுக்கு என்ன என்ன ஸ்தாகான்னு பேரான் அப்போது அந்த ஸ்தாகா யஸ்மாத்து அவராக அப்போ அவர்களும் கூட எவனை காட்டிலும் கீழ்பட்டவர்களோ அவனுக்கு ஸ்தாவரஹான்னு பேர் அதாவது என்ன பிரம்மா முதலானவர்களும் இவன் இவனுக்கு கீழ்பட்டவர்கள் தான் அப்போ பிரம்மா முதலானவர்களை காட்டிலும் இவன் மேம்பட்டவன் என்கிற பொருள் கிடைக்கிறது ஸ்தாவரஹா என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் பிரம்மா சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா முதலானவர்களை காட்டிலும் இவன் மேம்பட்டவன் ஸ்தாவரஹா அதுக்கு மேலே ஸ்தானுஹூ என்னால் என்னன்னா ஸ்தானுஹு என்பது ருத்ரனுக்கு பெயராக அப்படி சில இடங்களிலே வழங்கப்படுகிறது அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ருத்ர அந்தரியாமித்வாத்து ஸ்தானுஹு அந்த ருத்ரனுக்கும் அதாவது ஸ்தானு என்று சொல்லப்படுகின்ற ருத்ரனுக்கும் கூட உள்ளுக்குள்ளே அந்தரியாமியாக இருந்து கொண்டு அவனையும் வழிநடத்துகிறவர் இவராகையினாலே பகவானாகையினாலே இவருக்கு ஸ்தானுஹோ என்பது பெயர் ஆக ஸ்தாவராக பிரம்மாதிகளுக்கும் மேம்பட்டவர் ஸ்தானுஹோ ருத்ரனுக்கு மேம்பட்டவர் என்று இப்படியாக சத்யசந்த தீர்த்தர் அர்த்தங்க துவைத்த சம்பிரதாய பிரவர்த்தகரான சத்யசந்த தீர்த்தர் இப்படி அர்த்தம் காட்டினார் அடுத்தபடியாக நானூற்றி இருபத்து ஒன்பதாவது பிரமாணம் ஒன்பதாவது திருநாமம் பிரமாணம் என்பது பிரமாணம் பிரமாணம் என்னாலே ஒரு நாம் என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அத்தாரிட்டி என்று சொல்லுவார்கள் அதாவது ஏதாவது ஒரு பகவான் அவன்தான் பரம்பொருள் என்பதற்கு எது பிரமாணம் என்றால் வேதம் தான் பிரமாணம் வேதத்தை கொண்டுதான் பகவான் தான் பரம்பொருள் என்று தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதனால் இப்படி பிரமாணம் என்று அந்த நூல்களை சொல்லுவதுண்டு ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்கள் கேட்டால் சம்விதாத்மனா பிரமாணம் ஞானரூபியாக இருக்கிற அப்படின்னாலே பிரம்மமே பிரமாணம் என்கிற அதுக்கு இன்னொரு பிரமாணம் தேவையே இல்லை பிரம்மமே பிரமாணம் அதுவே ஞானரூபி என்று அப்படி அர்த்தம் சொல்லிவிட்டார் ஆதிசங்கர பகவத் பாதர் அது அத்வைத சித்தாந்தத்துக்கு சேரார் அப்படி சொன்ன வார்த்தை அது பிரமாணம் என்கிறதுக்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது என்ன சொல்ற அத கார்த்தயுகானாம் ஹிதாஹிதயோகோ பிரமாணம் வியவஸ்தாபகா அதாவது யுகம் என்னால் என்ன கிறித்தயுகம் கிருத்தயுகத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை தீமைகள் எது என்பதை பகுத்து சொல்லுபவர் ஹிதாஹிதயோகோ பிரமாணம் எவஸ்தாபகா நன்மை தீமைகளை பகுத்து வைப்பவர் இதை இது இது நல்ல காரியம் இதை நாம் செய்ய வேண்டும் இது கட்ட ஏன்னா கிருத்தயுகத்தில் தான் அதெல்லாம் கேட்பார்கள் கலியுகத்தில் யாரும் எதையும் கேட்கறது இல்லையே ஒற்றுமே கேட்பார் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் யாருமே இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றுபவர்கள் இல்லை ஆனால் கிருதயுகத்தில் மறுபடியும் தர்மத்தை நிலநாட்டி கல்கி பகவான் என்ன செய்கிறான் கல்கியாக அவதரிக்கிற எம்பெருமான் மறுபடியும் கிருதயுகத்தை உண்டாக்கி அந்த கிருதயுகத்தில் நன்மை தீமைகள் எது என்றும் அவர்களுக்கு காட்டி அப்படி அவர்களை செய்ய சொல்கிறான் ஆகையினாலே அவனுக்கு பிரமாணம் என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் பிரமாணம் என்பதற்கு சத்தியசந்த தீர்த்த அர்த்தம் காட்டுகிற பொழுதோ பிரகிருஷ்டம் மானம் அதாவது மானம் என்னால் அதுதான் நூல் ஒரு கிரந்தம் பிரகிருஷ்டம் மானம் என்னால் மிக உயர்ந்த நூல் என்னால் எது அது வேதாதி வேதம் முதலானவை அந்த வேதாதி பிரமாணம் எஸ்மின் நிதி வேதம் முதலான பிரமாணங்கள் எல்லாம் எவனொருவனை சொல்லுவதற்காக ஏற்பட்டனவோ ஏற்பட்டனவோ என்னால் என்ன அர்த்தம் அவர்கள் என்றைக்கும் நித்தியமானவை அவர்களுக்கு அழிவே கிடையாது இருந்தாலும் அவைகள் அத்தனைக்கும் எதிலே நோக்கு என்னால் பகவான் பகவானுடைய பெருமைகளை நிலைநாட்டுவதிலே நோக்கு என்று கொண்டோமானால் அப்போ பிரகிருஷ்டமான மானம் அதாவது மிக உயர்ந்ததான பிரமாணமான வேதம் அந்த வேதாதி பிரமாணம் எஸ்மின்னு எவனிடத்தில் போய் முடிகிறதோ எவனை நிலைநாட்டுகிறதோ அவனுக்குத்தான் பிரமாணம் என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை அப்படி காட்டினார் பிரமாணம் என்பதற்கு சத்தியசந்த தீர்த்தர் வேறுவிதமான அர்த்தங்களையும் காட்டுகிறார் பிரகிருஷ்டம் மானம் ஷரீராதி பரிமாணம் திருவிக்கிரமாதி ரூபேணு எஸ் ஏ திவா என்று மிகவும் வளர்ந்த திருமேனியை உடையவனாக திருவிக்கிரம ரூபத்தில் காணப்பட்டான் ஆயினாலே அவனுக்கு பிரமாணம் என்று பெயர் என்று அப்படியும் ஒரு அர்த்தம் காட்டினார் அது பிரமாணம் என்னால் இதற்கு இவ்வளவு பொருள்கள் சொல்லலாம் ஆக பிரமாணம் என்னால் ஞானரூபியாக இருக்கிறவன் என்று அப்படி அர்த்தம் சொன்னவர் ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் சொன்னார் ஆனால் பராஜர பட்டர் என்ன சொல்கிறார் என்னால் கிருத்தயுகத்தில் உள்ளவர்களுக்கு நன்மை தீமைகளை பகுத்து அறிவிக்கிறார் என்று சொல்லிவிட்டு அதனால தான் சொல்கிறார் ஏத்த சக்தி பிரேஷித்தம் ஹி பிரத்யாத்யபி பிரமாணம் இது பவதி என்று சொன்னார் அதாவது பிரத்யக்ஷம் முதலானவை கண்ணாலே காண்பவையெல்லாம் பிரமாணம் என்று சொல்லப்படுகின்றனவா இதெல்லாம் கூட பகவானுடைய அனுகிரகத்தாலே ஏற்பட்டவையே தவிர வேறொன்றில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறபடியினாலே ஒரு ஒன்று பிரமாணமாக இருக்கிறது என்று சொன்னார் அதாவது அத்தாரிட்டி என்று சொல்லுகிறோமே அப்படி இருக்கிறது என்றால் அது பிரமாணம் பிரமாணமாவதற்கு காரணமே பகவான் தான் ஆகையினாலே அவனையே பிரமாணம் என்று சொல்லலாம் என்று இப்படியாக பராசர பட்டர் அர்த்தம் காட்டினார் உயர்ந்த பிரமாணம் எதுன்னா இருக்கிறதுக்குள்ளே உயர்ந்த பிரமாணம் என்ன வேதங்களைத்தான் சொல்லுகிறோம் ஏன்னால் வேதங்கள் என்பவை ஒரு புருஷனாலே அதாவது மனிதர்கள் போன்றவர்களாலே அது பண்ணப்பட்டது அல்ல அது எப்படி பகவான் இயற்கையாக அதாவது பகவான் தானே ஆதி எந்தம் இல்லாதவனாயிருக்கிறானோ அதுபோல வேதமும் கூட ஆதி அந்தம் இல்லாமல் இருக்கிற அப்படின்னாலே உண்மையான பிரமாணம் ஆனால் அந்த பிரமாணமும் எவனை சொல்லுகிறதோ அவன்தான் பரம பிரமாணம் என்பதாக சத்தியசந்த தீர்த்தர் இங்கே பிரமாணம் என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டினார் பகவானுடைய திருநாம்கள் இன்னமும் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயே தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்

सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ